செல்வபெருந்தகை நியமிக்கப்பட்டுள்ளார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி மாற்றப்பட்டிருக்கிறார். டிஎன்சிசியினுடைய தலைவராக தற்பொழுது செல்வபெருந்தகை நியமிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய தலைவராக தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் செல்வபெருந்தகை தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்ட அந்த அறிக்கையில் தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய தலைவராக செல்வபெருந்தகை நியமிக்கப்படுவதாகவும் உடனடியாக அவர் பொறுப்பேற்பார் என்ற ஒரு அறிவிப்பையும் அதில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே செல்வபெருந்தகை சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருப்பதன் காரணமாக அதற்கு மாற்றாக எஸ் ராஜேஷ்குமாரை புதிய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராகவும் நியமித்தும் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கும் நிலையில் இந்த ஒரு மாற்றம் என்பது தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை நடவடிக்கையாக எடுத்திருக்கிறது. கே எஸ் அழகிரி கடந்த 2019 ஆண்டு முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக அவர் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அதற்கான மாற்றம் என்பது அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையின் சார்பாக செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு என்பது தற்பொழுது பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிடமிருந்து வந்திருக்கிறது. ஏற்கனவே செல்வபெருந்தகை பொறுத்தளவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய எஸ்சி பிரிவினுடைய தலைவராகவும் மாநில தலைவராகவும் அவர் இருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறுபெரும்புதூரிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்ட பின் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராகவும் அவர் நியமனம் செய்யப்பட்டார். அதன் பிறகு தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில பிரிவினுடைய அந்த தலைவராக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி மாற்றப்பட்டு தற்பொழுது செல்வபெருந்தகை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரசினுடைய இந்த முடிவு என்பது தமிழ்நாடு அரசியலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.